ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அன்பர்கள் பார்த்து கொண்டிருப்பது என்எஸ்பிசி தமிழ் யூடியூப் சேனல். நான் உங்கள் நியமத் முகமது. தமிழ்நாடு ஏன் இந்தியாவிலேயே ஒரு சிறந்த மாநிலமாக இருக்கிறது என்று பார்த்தால், இங்கே இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒரு தாய் பிள்ளைகளாக, அண்ணன் தம்பிகளாக, மாமன் மச்சான்களாக அவ்வளவு அன்யோன்யமாக ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே பிரச்சனையே கிடையாது அப்படி சொல்லுவதில்ல. அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், ஆனால் 95% இந்து முஸ்லீம்கள் சகோதரர்களாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் தமிழ்நாடு த பெஸ்ட் ஸ்டேட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் நிலை அடைஞ்சிருக்கு. தொழில் வளர்ச்சியெலாம் நல்லா இருக்குது. அமைதியான மாநிலமாக இந்தியாவில் உள்ள அனைத்து மாநில மக்களும் போற்றக்கூடிய, இந்தியாவிலே பெஸ்ட் ஸ்டேட்னால் தமிழ்நாடு தான் அப்படின்ட்டு இந்தியாவில் உள்ள அனைத்து மாநில மக்களும் சொல்லக்கூடிய வகையில் தமிழ்நாடு சிறந்த ஒரு காரணம் என்னாக்கா, இங்கே உள்ள மத நல்லிணக்கம், இந்து முஸ்லீம் கிறிஸ்தவ சகோதரர்களே இடையான ஒற்றுமை. இப்படிப்பட்ட ஒற்றுமை இருந்தால் வெற்றிகளை குவித்து கொண்டே இருக்கலாம் என்பதற்கு உதாரணமாக அமைந்திருக்கிறது நேற்று நடைபெற்ற இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையான கிரிக்கெட் போட்டி. ஆமாங்க, நேற்று பார்த்தீங்கன்னாக்கா சுப்மன் கில் 92 அடிச்சிருக்கார். நம்ம விராட் கோலி 88. அவர் வந்து அணியினுடைய ஸ்கோர் தான் முக்கியம்னு பார்த்தாரே தவிர, தான் வந்து இது சதம் அடிக்கணும் அப்படின்னு நினைக்கல. பார்த்தீங்கன்னா விராட் கோலி அடுத்தாப்புல ஒரு சதம் அடித்தாருனாக்கா 49%, அதாவது சச்சின் டெண்டுல்கர் அடித்த 49% வந்து முறியடித்து விராட் கோலி முறியடிப்பார்னு சொல்லப்பட்ட நிலையில் அவர் பாருங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக 85 அடிச்சிருக்கார். நியூசிலாந்துக்கு எதிரான மேட்சில் பார்த்தீங்கன்னா 95 அவுட் ஆகியிருக்கார். நேற்று நடந்த மேட்ச்சில் 88 அவுட் ஆகியிருக்கார். அவர் வந்து நான் சதம் அடிக்கணும் அப்படின்னு நினைக்காம அணியுடைய வெற்றி தான் முக்கியன்ற காரணத்து நோக்கத்தோட விராட் கோலி விளையாடியிருக்காரு. அதனால தான் 3 தொடர்ந்து அவர் சதம் அடிக்காமல் தவற விட்டுக்கிட்டே இருக்கார், அவுட் ஆகிட்டே இருக்கார். ஓகேயா, இதுதான் வந்து கிரிக்கெட் போன்ற ஒரு அணி கூட்டு முயற்சிக்கு கிடைக்க முக்கியமான ஒன்று. இதில் வந்து பார்த்திங்கன்னா டென்னிஸ் மாதிரியோ இல்லை வேறு இண்டிவிஜுவல் கேம் கிடையாது. கிரிக்கெட் என்பது ஒரு கூட்டு முயற்சி. 11 இந்த பக்கம், 11 அந்த பக்கம் அப்படின்னு விளையாடக்குள்ள எல்லா ஒட்டுமொத்த அணியும் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் தான் வெற்றியை பெற முடியும். அந்த அடிப்படையில் விராட் கோலி வந்து தான் வந்து சதம் அடிக்கணும், சச்சின் டெண்டுல்கருடைய சாதனையை முறியடிக்கணும் அப்படின்னு நினைக்காமல் சூப்பராக வர்றதெல்லாம் 6 or 4 அடிக்கணும் நினைக்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னாக்கா அவர் 95, 85, 88 வந்து அவுட் ஆகியிருக்காரு. சச்சின் டெண்டுல்கருடைய சாதனையை வந்து முறியடிக்காமல் 3 மிஸ் ஆகியிருக்காரு. ஓகேயா, இது இருக்கட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா முகமது சிராஜ் நேற்று வந்து அவர் ஒரு பெரிய ஒரு சூறாவளி மாதிரி தான் பந்து வீசியிருக்காரு. ஒரே மேட்ச்சில் 5 அடிச்சிருக்கார். அதே மாதிரி சர்வதேச அரங்கில் 5 4 ஒரே மேட்ச்சில் 5, அதே மாதிரி 4 அடிச்சிருக்காரு. 4 5 வின் பண்ணியிருக்காரு. அதே போல் முகமது சிராஜ் வந்து ஒரே ஓவரில் 2 எடுத்திருக்கார். முகமது சமி மொத்தமாக அந்த ஃபுல்லாக பந்து வீசி 5 எடுத்திருக்கார் அந்த மேட்ச்சில் மட்டும். அதே போல் இந்த 5 வந்து 4 எடுத்திருக்கார் முகமது சமி. இது வந்து உலக அரங்கில் அவர் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு, 4 எடுத்த ஒரே இந்தியர். ஓகேயா, அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சச்சின் டெண்டுல்கர் வந்து 307 மேட்சுகளில் அந்த வெற்றியில் பங்கு பெற்றிருக்கிறார். அவருடைய சாதனையை முறியடித்து நம்ம கிங் கோலி விராட் கோலி 308 போட்டிகளில் அவர் தன்னுடைய பங்களிப்பை செலுத்தியிருக்காரு. 308 வெற்றி பெற்ற போட்டிகளில் அவருக்கும் பங்கு இருக்குது விராட் கோலிக்கு. அதே போல் உலகக்கோப்பை வரலாற்றில் உலகக்கோப்பை போட்டிகளில் 28 போட்டிகளில் வெற்றியில் அவர் பங்கெடுக்கிறார். பாருங்கள், சுப்மான் கில் 92 அடிச்சிருக்காரு, விராட் கோலி 85 அடிச்சிருக்காரு, அப்புறம் ஸ்ரேயஸ் அய்யர் 6 or 4 பறக்க விட்டு ஒரு மாஸ் காட்டியிருக்காரு. அதே போல் முகமது சிராஜ் 2 எடுத்திருக்காரு, முகமது சமி 5 எடுத்திருக்காரு, பும்ரா 2 எடுத்திருக்காரு. இப்படி எல்லாமே எல்லா சகோதரர்களும் ஒற்றுமையாக ஒரு டீம் ஸ்பிரிட்டோடு விளையாண்டதுனால தான் நேற்று ஒரு இந்தியா இப்படி ஒரு இமாலய வெற்றி. 387 அடிச்சிருக்காங்க இந்திய அணி. இலங்கை அணி கொடுக்கப்பட்ட டார்கெட் பார்த்திங்கன்னா 358, ஆனால் இலங்கை அணி வந்து அடித்த ரன் வந்து 55 தான். அதாவது 302 வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி பெற்றிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு இமாலய ஒரு வெற்றிக்கு காரணம் என்னாக்கா அணியுடைய கூட்டு முயற்சி. அதே போல் விராட் கோலி தன்னுடைய ஓன் ஸ்கோர் பார்க்காம, இண்டிவிஜுவல் நான் என்ன சாதனை படைத்தேன், நான் எத்தனை சாதனை அடித்தேன்னு நினைக்காம
அணியுடைய வெற்றி தான் முக்கியம்னு நினச்சி அவர் வந்து செயல்பட்டதுனால தான் இந்த வெற்றி சாத்தியமாக இருக்குது. குறை சொல்கிறேன் தப்பாக நினைக்காதீங்க. நாங்கள் வந்து கிட்டத்தட்ட சிறு வயசு 90 ஆண்டுகள்லேருந்து கிரிக்கெட் மேட்செலாம் பார்த்துட்ருப்போம். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சச்சின் டெண்டுல்கர் மாஸ்டர் பிளாஸ்டர் தான் இல்லைன்னு சொல்லலை, இன்னும் இந்தியாவுடைய பெருமை தான், பெருமிதம் தான். ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து 95 அடிச்சிருவாருங்க, அடுத்த 5 அடிக்கிறதுக்கு அவர் 20 வேஸ்ட் பண்ணுவார். ஆமாம், வெறுப்பாக இருக்கும். இது வந்து இந்தியாவில் உள்ள கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருக்குமே தெரியும், கிரிக்கெட்டை ரசிக்கக்கூடிய அனைத்து சவர்களுக்கும் தெரியக்கூடிய விஷயம் என்னன்னாக்கா, அவர் வந்து ஓன் ஸ்கோர் பார்க்குறாரு. தன்னுடைய சுயசாதனை என்ன, நான் எத்தனை சதம் அடித்தேன் அப்படின்னு அவர் பார்ப்பாரே தவிர, அணி வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக செயல்படக்கூடியவர் அல்ல மாஸ்டர் பிளாஸ்டர் சச்சின் டெண்டுல்கர். அவர் 49 அடிச்சிருக்காரு. அதே நேரத்தில் பல மேட்ச்களில் அவர் சதம் அடித்து இந்திய அணி தோல்வி அடைஞ்சிருக்கு. காரணம் என்னாக்கா, அவர் வந்து அந்த 5 ரன்னு ஒரே ஒரு ரன்னு கூட 10 வேஸ்ட் பண்ணியிருக்காரு. 5 எடுக்கிறதுக்குள்ளே அப்போ பார்த்தீங்கன்னாக்கா பவுலர்ஸ், ஆப்போசிட் டீமில் உள்ள பவுலர்ஸ்லாம் ஃபுல்லாக டைட் பண்ணி பவுலிங் வீசுவாங்க. ரொம்ப ஒரு ரன் பாலை டச்சே பண்ணக்கூடாத அளவுக்கு அவங்க பவுலிங் வீசுவாங்க. அதுக்கும் பொறுமையாக எப்படி இருந்தாலும் நீ சதம் போட்டு தான் போகணும் அப்படின்ட்டு கட்டையை போட்டுக்கிட்டு நினைப்பார். அப்படிப்பட்ட ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம விராட் கோலிகிட்ட கிடையாது. அவர் வந்து அணியுடைய வெற்றி தான் முக்கியம்னு பார்த்தாரே தவிர தான் எவ்வளோ சாதித்தோம் அப்படின்னு நினைக்கவே இல்லை. அப்படி நினச்சிருந்தாக்கா ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக 85 அடித்து அவுட் ஆனார்ல, அன்னைக்கே அவர் கொஞ்சம் கஷ்டப்பட்டு அவுட்டாக கொஞ்சம் பொறுமையாக விளாண்டுனாக்கா சச்சின் டெண்டுல்கருடைய 49% என்ற சாதனையும் அன்றைக்கே முறியடிச்சிருக்கலாம். அதையும் விட்டாச்சு. அடுத்தாப்பில் நியூசிலாந்துக்கு எதிராக 95 ரன்னில் அவுட் ஆகியிருக்காரு. நினைக்கல, அணியுடைய வெற்றி தான் முக்கியம் நினச்சதை தவிர தன்னுடைய நான் தனிப்பட்ட மூலம் என்ன சாதனை செஞ்சேன்னு நினைக்கல. அதே போல் நேற்று மேட்சில் பார்த்தீங்கன்னா 88 வந்து அவுட் ஆகியிருக்காரு. இதுதான் கிரிக்கெட் போன்ற ஒரு கூட்டு முயற்சி, அணியாக விளையாடக்கூடிய விளையாட்டுக்கு தேவையான ஒரு முக்கியமான இதுனாக்கா சுயநலம் இருக்கக்கூடாது, பொதுநலம், அதாவது அணியுடைய வெற்றி தான் முக்கியம் அப்படின்னு பார்க்குறது தான் இந்த அணிக்கு தேவையானது. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த பேட்ஸ்மேனாக விராட் கோலி விளங்கி கொண்டிருக்கிறார். ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா விராட் கோலியை வந்து ரொம்ப பேருக்கு பிடிக்காது, எனக்கு கூட பிடிக்காது. என்னன்னாக்கா பார்த்தீங்கன்னாக்கா எல்லார்ட்டையும் கொஞ்சம் ஃபைட் சண்டை போடுவார். கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஏதாவது கொஞ்சம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருப்பார். ஆப்போசிட் டீமோட கொஞ்சம் லைட்டாக மோதல் இருக்கும், உரசல் இருக்கும். ஆனால் இப்போது வந்து அவர் பண்பட்ட மனிதராக திகழ்கிறார். ரொம்ப சாஃப்டாக எல்லார்ட்டையும் அவ்வளோ அன்பாக பழகுறார். அதே போல் எதிரணி வீரர்களில் கூட அவர்களுடைய மனங்களை கூட வெல்லக்கூடிய அளவில் அவர் ஒரு பண்பட்ட மனிதராக மாறியிருக்கார். அது ரொம்ப பெருமையான விஷயம். ஓகேயா? அதனால் நேற்றைய போட்டி மூலம் தெரியக்கூடிய விஷயம் என்னவென்றால், இந்தியாவில் தமிழ்நாட்டில் எப்படி இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒற்றுமையாக இருக்கிறார்களோ அதே போல் இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்களிலும் இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒற்றுமையாக இருந்தால் இந்தியாவின் வளர்ச்சி யாரும் கட்டுப்படுத்தவே முடியாது. இந்தியா 2020 வளரசாகணும்னு கலாம் ஆசைப்பட்டார்ல, அது வந்து அப்படி ஒரு இந்து முஸ்லீம் ஒற்றுமை ஏற்பட்டால் வெகு விரைவில் நடைபெற வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அதற்கு அரசியல்வாதிகள் இடம் கொடுக்க மாட்டார்கள். எப்படி இருந்தாலும் இந்துக்களை முஸ்லீம்களையும் பிரித்து வச்சிருக்கணும், அப்படி பிரித்து வச்சா தான் நமக்கு ஓட்டு கிடைக்கும் அப்படின்ட்டு ஒரு மதவெறி அரசியல்வாதிகளாக இருக்காங்க, அவர்கள்லாம் விடமாட்டாங்க. அதையும் தாண்டி இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒற்றுமையாக இருந்தாக்கா இந்தியாவின் வளர்ச்சியை யாரும் தடுக்க முடியாது, கட்டுப்படுத்த முடியாது. ஓகேயா? அதே போல் இன்று நவம்பர் 3 ஒரு முக்கியமான நாள். என்னென்னா இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னாக்கா அண்ணா வந்து தன்னுடைய திமுகவின் முக்கிய கொள்கையாக இருந்த திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்ட நாள். அடைந்தால் திராவிட நாடு, இல்லையென்றால் சுடுகாடு என்பது தான் திமுகவோட கொள்கையாக இருந்துச்சு. 1963 நவம்பர் 3 அந்த கொள்கையிலிருந்து அண்ணா விலகி கொண்டார். திமுக அந்த கொள்கையை வாபஸ் பெற்றுக்கொண்டது. அதுக்கு அவங்க சொன்ன காரணம் என்னாக்கா, சீனா வந்து இந்தியா மீது படையெடுத்திருக்கு, இந்த நிலையில் வீடு இருந்தால்தான் ஓடு மாற்ற முடியும், அதனால் இப்போதைய நாட்டை காப்பது தான் முக்கியம், அதனால் திராவிட நாடு கொள்கையை கோரிக்கையை கைவிடுகிறோம். அதே நேரத்தில் அதற்கான அத்தனை காரணங்களும் இப்போதும் உயிரோடு இருக்கின்றன அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுக்கு என்ன சொன்ன விஷயம் என்னன்னாக்கா, சீனா வந்து இந்தியா படையெடுத்திருக்கான், இந்த சமயத்தில் வீடு இருந்தால்தான் ஓடு மாற்ற முடியும், அந்த காரணத்திற்காக நாங்கள் திராவிட நாடு கோரிக்கையை கையெழுத்துகிறோம். அதே நேரத்தில் திராவிட நாடு கோரிக்கைக்கான அத்தனை காரணங்களும் இன்றும் உயிரோடு தான் இருக்கின்றன அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். அப்படிப்பட்ட நாள் தான் நவம்பர் 3 இன்று. ஓகேயா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா
பாலசீனத்தில் நடக்கக்கூடிய கொடுமைகளான சக்கர ரொம்ப கொடுமையாக தான் இருக்குது. ஜபாலியா என்ற இடத்தில் ஒரு அகதிகள் முகாம், அதாவது பாலஸ்தீனம் வந்து இஸ்ரேல் இராணுவத்தால் தாக்கப்படுவது இன்று நேற்றல்ல, அது 1948 நடந்து கொண்டு தான் இருக்கின்றன. அவர்களுக்கு சொந்தமான அந்த பூமியை இஸ்ரேல் பறித்து கொண்டு அவர்களை ஒரு திறந்தவெளி சிறைச்சாலையில், காசா மற்றும் மேற்கு கரை என்ற திறந்தவெளி சிறைச்சாலையில் அவர்களை ஒடுக்கி வைத்திருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் அந்த காசா மற்றும் மேற்கு கரை மீது அவ்வப்போது குண்டுமலை பொழிந்த இஸ்ரேல் இராணுவம் பலர் தங்களுடைய வீடுகளை இழந்திருக்கிறார்கள். அந்த அடுக்குமாடி குடியிருப்புகள் தரைமட்டமாக்கப்பட்ட நிலையில் ஜபாலியா என்ற இடத்தில் ஐநாவின் அகதிகள் முகாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த ஐநா முகாமில் ஆயிரக்கணக்கான மக்கள், தங்களுடைய வீடுகளை இருந்த மக்கள், வாழ்வாதாரம் இல்லாத மக்கள் அங்கே தங்கியிருக்கிறார்கள். அந்த ஐநா அகதிகள் முகாமங்கள் மீது, முகாமின் மீது நேற்று முடித்தும் குண்டு வீசி தாக்கியிருக்கிறது இந்த சர்வாதிகார ஆதிக்க வெறி பிடித்த இஸ்ரேல். அங்கே ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் நூற்றுக்கணக்கான அளவில் இறந்திருக்கிறார்கள். இதுவரை நடைபெற்று கொண்டிருக்கும் போரில் கிட்டத்தட்ட 20 நாட்களை தாண்டி, 25 நாட்களை, அதாவது அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி தொடங்கிய போர் இன்று நவம்பர் 3ஆம் தேதி கிட்டத்தட்ட 25 நாட்களை கடந்துட்டுருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 9000 அதிகமான மக்கள் பாலஸ்தீனத்தில் இருந்திருக்கிறார்கள். இதில் 3000 அதிகமானவர்கள் குழந்தைகள். கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாமல் இந்த மக்களை காப்பாற்றணும்னு எந்த நாடுமே அக்கறை இல்லாமல் அமெரிக்கா என்னன்னாக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவாக முண்டாதிட்டி நிற்கிறான். அவர்கள் வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக எல்லா இராணுவ உதவிகளையும் ஆயுதங்களையும் பொருளாதாரத்தையும் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த பாலஸ்தீனம் என்ற மண்ணில் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே இறப்பவர்கள்லாம், இருந்து கொண்டிருப்பவர்கள்லாம், குண்டு வீசி தாக்கப்பட்டு கொல்லப்பட்டிருப்பவர்களாம் மனிதர்கள் தான், மனிதர்கள் என்ற எண்ணமே இல்லாமல் அவர்கள் மீது கொஞ்சமிட இரக்கம் காட்டாமல் உலக நாடுகள் அனைத்தும் கைகோர்த்து இஸ்ரேலுக்கு ஆதரவளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பிரச்சனைக்கு ஒரே தீர்வு என்றால் ஐநா சொல்லக்கூடிய 2 நேஷன் தியரி, 2 நாடுகள் புதிதாக உருவாக்கப்பட்டால்தான், இது இஸ்ரேலுக்கு வந்து யூதர்களுக்கான நாடு, பாலஸ்தீனம் தன்னாட்சி உரிமை பெற்ற ஒரு நாடு உருவாக்கப்பட்டால்தான் இந்த எதிர்காலத்தில் இந்த மோதல்கள் நிற்கும். இல்லை என்றால் பாலஸ்தீன மக்களின் குழந்தைகள் நடக்கக்கூடிய கொடுமைகள் எல்லாம் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களும் நிச்சயமாக வருங்காலத்தில், இப்போது ஹமாஸ் செய்து கொண்டிருக்கிற வேலை தான் செய்வதற்கான வாய்ப்புள்ளது இருக்கின்றன. அப்படி ஒரு நிலை ஏற்படாமல் இருக்க வேண்டுமென்றால் நிச்சயமாக 2 நாடுகள் புதிதாக உருவாக்கப்பட்டு ஆல்ரெடி யுதர்களுக்கென்று இஸ்ரேல் இருக்கிறது. இப்பொழுது காசா என்ற மேற்கரை என்ற 2 பகுதிகள் மட்டுமே பாலஸ்தீனர்களுடைய பகுதிகளாக இருக்கின்றன. அந்த 2 இணைக்கப்பட்டு தன்னாட்சி உரிமை பெற்ற ஒரு நாடாக பாலஸ்தீனர்களுக்கு உருவாக்கப்பட்டால் மட்டுமே எதிர்காலத்தில் இந்த போர்கள் நடக்காது. அதற்கான முயற்சியை ஐநா சபையும் உலக நாடுகளும் எடுக்க வேண்டும் என்பதை நம்மளது வேண்டுகோளாக இருக்கின்றது. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.